ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எப்படி வெண்டைக்காய் வத்தல் செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வத்தல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் வெரைட்டி ஆஃப் வத்தல்ஸ் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாங்க அதுக்கு நான் இங்கே வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அது ஈரம் போகிற அளவுக்கு வச்சுட்டு அதோடய ரெண்டு எஜ்ஜியும் இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட வெண்டைக்காவோட சைஸை பொறுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வத்தல் தேவையோ அதை பொறுத்து அதை கட் பண்ணிடுங்க நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தான் வெண்டைக்காய் இருக்குது அதனால் வந்து அதை வந்து ஜஸ்ட் ரெண்டாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து ரொம்ப இலசாக தான் இருக்கணும்லாம் இல்லைங்க கொஞ்சம் வெண்டைக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்க விரும்ப சூப்பராக இருக்கு இல்லையா இதில் இருந்தால் நம்ம இப்போது வத்தல் போட போகிறோம் இதுக்கு நான் மோர் எடுத்துக்கிறேங்க உங்கள்கிட்ட புளிச்சம் மோர் தான் அதை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தாலும் அதை அடித்து மோரை மாற்றிடுங்க இந்த மோரை ஒரு அகலமான பாத்திரத்தில் அதாவது நம்மளோட வெண்டைக்காவை நம்ம ஊற வைக்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் உங்களோட டேஸ்ட்டுக்கேற்ற போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்கே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா கூட கூட எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேங்க வேறு எதுவும் இல்லை இந்த மோரில் நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்மளோட வெண்டைக்காய் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மோருக்கான அளவு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் நம்ம எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை போட்டோன்னா அது நல்லா மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை ரொம்ப பத்தாமையும் இருக்க வேண்டாம் ஸோ மோர் நீங்கள் அடித்து எடுக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் மூழ்கிற அளவு இருக்கணும் நீங்கள் அரை கிலோ எடுத்தாலும் சரி ஒரு கிலோ எடுத்தாலும் சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி நம்மளோட மோர் நம்மளுக்கு இருந்தால் போதும் புளிப்பான மோராக இருந்தால் பெட்டர் தயிர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லைங்க மோரை அடித்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுவே போதும் பாருங்கள் இது அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டத்தை போட்டு மூடி ஒரு கம்ப்ளீட் நைட் ஓவர் நைட் மூடி வச்சு எடுத்துருங்க அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இந்த வெண்டைக்காயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அந்த மோரில் இருந்து நம்ம வெயிலில் வச்சு நல்லா ட்ரை பண்ண போகிறோங்க அந்த மோர் அப்படியே இருக்கட்டும் அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அடுத்த நாளில் ஊற வைக்கிறதுக்காக பாருங்கள் இப்போ இதை எடுத்துட்டு கொஞ்சம் பழுப்பாக தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி சன்லைட்டில் வச்சு நல்லா காய விடுங்க ஓரளவு காஞ்சிருக்கும் ரொம்ப காயுது ஓரளவு காஞ்சிருக்கும் இப்போ இதை எடுத்து திருப்பியும் அதே மோரில் போட்டுருங்க அடுத்த நாள் நைட் ஃபுல்லாக இது ஊறட்டும் அதே மோரில் இப்போ பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் அதாவது செகண்ட் டே ஊறின பின்னாடி இதை திரும்பியும் எடுத்து அண்டர் சன்லைட்டில் வச்சுருங்க பாருங்கள் நல்லா ஓரளவு நல்லாவே காய்ஞ்சிரும் அதுக்கப்புறமா ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் மட்டும் காய வச்சிங்கன்னா போதுங்க ரெண்டு டைம் ஓரில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா ரெண்டு நாள் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சுக்கு மாதிரி காஞ்சிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ப்ராசஸ் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது எப்படி நல்லா பொரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க என்ன காஞ்சு பின்னாடி ஒன்றே ஒன்று போட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியுது ஃப்ரை ஆகிட்டு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகுது இல்லையா பாருங்கள் நல்லா வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க மோர் சாத்து கூட சாப்பிட்றதுக்கு நம்ம யூஸ்வலாக மோர் மிளகா செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட நீங்கள் இதில் உப்பு வேணும்னாலும் மேலே இன்னும் கொஞ்சம் தூவுறதுனாலும் தூவிக்கலாம் ஒரு சிலர் அந்த மாதிரியும் செய்வாங்க இதே மெத்தடில் நீங்கள் பாகக்காயும் செய்யலாம் அவரைக்காயில் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வெத்தல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக மோர் சாதம் தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ